இரண்டாம் வசனத்தை மட்டும் பார்க்கலாம். இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். யார் எழுதினது? யோவான் தான் எழுதுகிறார். தன்னை சொல்லும் பொழுது அவர் சாதமா அப்படிதான் சொல்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது அன்பாயிருந்த சீஷன், மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த சீஷன், அது மாத்திரம் இல்லை, 21வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பேதுருவோடு கூட ஆண்டு பேசி கொண்டிருக்கிறான். பேதுரு அங்கே தூரத்தில் வந்த சீஷனை பார்த்து இவனை பற்றி என்ன அப்படி சொல்லி கேட்ட பொழுது, அவன் உயிர் நான் வரும் மட்டும் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன அப்படி சொல்கிறார். தாம் பேரே அந்த இடத்துல யார் பயன்படுத்தலை, யோவான் தான் யோவான் சுவிசேஷத்தை எழுதிட்டு இருக்கிறாரு, தான் பேரை பயன்படுத்தலை. அதே மாதிரி இங்கே எழுதுக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். நான் ஏற்கனவே இதை பற்றி பேசிட்டேன். யோவான் தன்னுடைய தேவனுடைய வசனத்தை குறித்தும், தேவனுடைய வசனம் சொன்னோன்னே இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேணா, இந்த கான்டெக்ஸ்ட் படி பார்த்தா தேவன் அவனோடு கூட பேசின எல்லா வார்த்தைகளை குறித்தும், அதாவது அவனுக்கு வெளிப்படுத்த வெளிப்படுத்த யோவான் என்ன பண்ணுகிறான், எழுதுகிறான், சாட்சியாக அறிவித்திருக்கிறார். யோவான் சாட்சின்ற பதத்தை அங்கே பயன்படுத்துகிறார் இல்லையா அதிகமாக. யோவான் சுவிசேஷ யோவான் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது, நான் கண்டதும் கேட்டதும் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாக இருக்க ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ரெண்டாம் வசன கடைசியில் பார்த்தீங்க, அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படி சொல்லார். யோவான் நிருபத்தில், முதல் நிருபத்தில் ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், முதல் வசனம் ரெண்டாம் வசனத்தில் இப்போ சாட்சி கொடுக்குறார். எது சாட்சி? சாட்சினா இப்போ என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவானுக்கு இவ்வளோ தெரியாது. மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவன் தான் இந்த யோவான். இயேசுவோடு கூட அன்பாயிருந்த சீஷன் தான் இவன். ஆனால் உலகத்தில் இருந்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவ்வளவுலாம் அவருக்கு தெரியவே தெரியாது. தன்னோடு கூட பேசினவரை திரும்பி பார்க்கத்தக்கதாக திரும்பின பொழுது அவர் என்ன பண்ணுற, செத்தவனைப் போல விழுந்தேன்னு சொல்கிறார். இந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் தான் 17வது வசனத்தில், நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஏன் அந்த மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த அந்த இயேசுவை போல இப்பொழுது அவர் இல்லை. எப்பொழுது அவர் மகிமை அடைந்தவர், அவருடைய பாதத்தை அவர் பார்க்கும் பொழுது அங்கே உலைக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெழுத்து இறைச்சலை போல் இருந்தது. அவர் பயங்கரமாக இருக்க அவரை பார்க்க முடியவில்லை. செத்தவனை போல விழுகிறார். இந்த புத்தகத்திலே அவரை பற்றி அநேக காரியங்களை சொல்கிறார். போன வாரத்தில் நம்ம நான் கொஞ்சம் சொன்னேன், அதை நாம் படிக்க படிக்க அதை பார்த்து கொண்டே வரப்போகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் கண்ட அந்த காரியங்கள், அது மாத்திரமல்ல தேவன் பேசின எல்லா காரியத்தை குறித்தும் சாட்சியாக இங்கே அறிவிக்கிறார். இப்போ எதையுமே அவர் மறந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார். எழுத வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? முக்கியமாக முக்கியம் இல்லையா? இன்றைக்கி நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்குது, அநேகர் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கா இல்லையா? ஏன் அவங்க உட்காந்து எழுதாமட்டு இருந்தாங்கன்னா நமக்கு இன்றைக்கி கிடைக்காது. எரேமியாட்ட ஆண்டவர் சொல்கிறார் எழுதுன்னு சொல்கிறார். மோசேட்ட சொன்னார் எழுதிருன்னு சொல்லிட்டார். எல்லாத்தையும் எழுதி வை அப்படி சொல்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து எழுத சொல்லுகிறதுடைய காரணம் பின்னாடி வரவங்க என்ன பண்ணும், வாசித்து அறிந்து கொள்வதற்காக, அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருப்பதற்காக அதை சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை தேவன் நம்மை எப்படி ஏவுவாரியானா அதை செய்ய வேண்டும். அது லேசான காரியம் கிடையாது, நிச்சயம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு அந்த டிசிப்ளின் நமக்கு வேணும், ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ளே இருந்து அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு கூட நாம் அதை செய்ய வேண்டும். செய்யும் பொழுது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். நான் நினச்சி பார்ப்பேன், யாரோ என்றைக்கோ செய்த ஒரு காரியம் இன்றைக்கு நம்ம கையில் கிடைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒருத்தர் செஞ்சு வச்சதுனால தான் நம்ம அதை பார்க்க முடியுது, கேட்க முடியுது, படிக்க முடியுது. அப்போ செஞ்சவருக்கு அதனால் என்ன பிரயோஜனம் வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. ஏதோ அவர் செஞ்சு வச்சுட்டு அவர் போயிட்டார். ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னதாக நமக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. இன்றைக்கு நானும் நீங்களும் செய்து வைக்கும் காரியம்
பிரயோஜனமா இருக்குமா இருக்காதா? நிச்சயமா பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை நானும் நீங்களும் பேசுகிற அந்த ரெண்டு வார்த்தை இன்றைக்கு ஒருவேளை பிரயோஜனமா இருக்காது அநேகருக்கு, ஆனா ஒரு காலத்துல அது பிரயோஜனமாக மாறும். அது உங்களுக்கு எனக்கு தெரிய சான்ஸ் கூட கிடையாது. ஒருவேளை மேலே போய் பார்க்கலாம், அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, அன்னைக்கு எனக்கு விளங்கவே இல்லை, ஆனா ரொம்ப நாளைக்கு பின்னாடி அந்த வார்த்தை மட்டும் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் பேசி சொல்கிறது பேசுங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட காரியத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் தான் சொல்கிறார், பேச வேண்டும், ஆண்டுக்காக பேச வேண்டும், ஆண்டுக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும். இங்கே இரண்டாம் வசனத்தில் சொல்லும் பொழுது தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் நான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். மூன்றாம் வசனத்தை பார்த்துடலாம்.